கடந்த வாரம் நடிகர் அஜித் அவர்களின் ரசிகர்கள் 100 பேர் பாஜகவில் இணைந்தனர். அப்பொழுது தமிழிசை மிகவும் பெருமையோடு அஜித் ரசிகர்கள் மோடியின் திட்டங்களை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என கூறினார். இதனைத் தொடர்ந்து மறுதினமே அஜித் தரப்பில் இருந்து அதிரடி அறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டது. அதில் குறிப்பாக என்னுடைய பெயரையும் ரசிகர் பெயரும் யாரும் அரசியலுக்கு பயன்படுத்த வேண்டாம் என்று கூறியிருந்தார். மேலும் அந்த அறிக்கையில் அஜித் எனக்கு நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ அரசியலில் ஈடுபட ஆர்வமில்லை திட்டவட்டமாக கூறியிருந்தார். மேலும் தனக்கு அரசியலுக்கும் உள்ள தொடர்பு என்னவென்றால் ஒரு சராசரி பொதுஜனமாக வரிசையில் நின்று வாக்களிப்பது மட்டுமே என்பதை அவர் விளக்கியிருந்தார். அதே போல நான் என் ரசிகர்களை குறிப்பிட்ட ஒரு கட்சிக்கு ஆதரவு அளியுங்கள் என்றோ வாக்களியுங்கள் என்றோ எப்பொழுதும் நிர்பந்திப்பதில்லை, நிர்பந்திக்கவும் மாட்டேன். தன்னுடைய ரசிகர் மன்றத்தை கலைக்கவும் இதுவே ஒரு காரணம் என்றும் அவர் கூறினார். இந்நிலையில் அஜித்தின் இந்த அறிக்கைக்கு அவர் அரசியலுக்கு வரமாட்டார் என்றார் தெளிவாக கூறியிருந்தார். அதனால் அவரை பலரும் பாராட்டி வந்தனர். தற்போது அஜித்தை பாராட்டிய சீமான் எப்படி விஜயை வறுத்தெடுத்தாரோ அதே போல அஜித்தையும் வறுத்தெடுத்துள்ளார். கட் அவுட்டுக்கு பாலபிஷேகம் செய்வதை நிறுத்தச் சொல்லியும் விஜயும் சூர்யாவும் கேட்டுக்கொண்டார்கள். ரஜினியும் அஜித்தும் அதனை ஏற்க மறுத்து பாலபிஷேகம் செய்வதை ரசிக்கிறார்கள் என நாம் கட்சியின் தலைவர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் கடுமையாக விமர்சித்துள்ளார். நடிகர்களை அரசியலுக்கு வரக்கூடாது என குறிப்பாக ரஜினியை கடுமையாக சாடி வரும் சீமான் இந்த முறை அஜித்தையும் வம்பிக்கிழுத்துள்ளார். சகோதரர் அஜித் விஸ்வாசம் படத்தில் தலைக்கவசம் போட்டு இருசக்கர வாகனம் ஓட்டினார். அதை குறிப்பிட்டு எழுதியிருந்தார், ஒரு புகழ்பெற்ற நடிகர் தலைக்கவசம் அணிந்து வண்டி ஓட்டுகிறார், அவரை பின்பற்றும் ரசிகர்கள் இந்த நல்ல விஷயத்தை பின்பற்றுவார் என அனைவரும் பாராட்டுகிறார்கள். அதற்காகத்தான் சகோதரர் அஜித்திடம் சொல்கிறேன், உங்களுக்கு நிறைய இளைஞர்கள் பற்றாக இருக்கிறார்கள், நேசிக்கிறார்கள், அவரிடம் நீங்கள் சொல்லணும். அம்மா தமிழிசை அவர்கள் உங்களை பற்றி சொன்னவுடன் உடனே மறுத்து நீங்கள் அறிக்கை வெளியிட்டீர்கள். பாராட்டி அதே போல உங்கள் பதவிகளை பாலூற்றி அந்த சாரம் சரிந்து இறந்து போனான். விழுந்த பிள்ளைகளுக்கு காயம் பட்டு போனார்கள். பார்த்த எல்லோரும் பதபதனார்கள். நீங்கள் வலைதளங்களில் பார்த்திருப்பீர்கள், நானும் பார்த்தேன். ஆட்டை அறுத்து தலையை துண்டாக்கி வெட்டி அந்த இரத்தத்தை உங்கள் பதகைக்கு மீது பீச்சி அடிக்கும் காட்சி உலகமெல்லாம் பார்த்து எல்லோரும் அருவெறுத்தோம். அந்த செயலை கண்டு வெறுத்தோம். உங்களை கண்மூடித்தனமாக நம்பும் நேசிக்கும் பிள்ளைகளை வழிநடத்த வேண்டிய பொறுப்பும் கடமையும் உங்களுக்கு இருக்கிறது. இதெல்லாம் செய்யாதீர்கள், ஒரு தடவை சொல்லுங்கள். உங்கள் படங்களை பார்க்கட்டும், ரசிக்கட்டும், கைதட்டட்டும். இந்த நாகரிகமான சமூகத்தின் பிள்ளைகளின் செயல்கள் அல்ல. நள்ளிரவு 1 மணிக்கு ரஜினிகாந்த் நடித்த படத்தை பார்க்க நிற்கிறான் ஆயிரக்கணக்கான இளைஞன். 4 மணிக்கு சகோதரர் அஜித் படத்தை பார்க்க போய் நிற்கிறான் ஆயிரக்கணக்கான இளைஞன். உன் இனத்தின் பிரச்சனையை மண்ணின் பிரச்சனை, உன் பிரச்சனைக்காக ஒவ்வொரு நாளும் திரண்டு வந்திருக்கிறாயா? உணக்கம் சேர்த்துத்தானே நாங்கள் நெஞ்சு வலிக்க போராடி கொண்டிருக்கிறோம். ஒரு தடவையாவது பால் ஊற்றாதீர்கள் என்று மறுத்து சொல்லுங்கள் என எத்தனையோ முறை நான் நடிகர் ரஜினிகாந்த் அவரிடம் கோரிக்கை வைத்து பேசியுள்ளேன். அதை ரசிக்கிறார்கள் அந்த நடிகர்கள். அவரது அக்கா மகனோ தங்கச்சி மகனாகவோ இருந்தால் இந்த இனசார்ந்த உறவோ இரத்த உறவுகள் ஒருவன் இப்படி பாலூட்டி கொண்டாடிப்பதை ரசிப்பாரா? இவருக்கு தலைவராகி வழிகாட்டப் போகிறார்களா? நான் சொன்ன அறிக்கையும் தம்பி சூர்யாவும் விஜயும் அவர்களது ரசிகர்களுக்கு ஊற்றாதீர்கள் என கட்டளையிட்ட பின் ஒரு முறை கூட ஊற்றவில்லை என பேசிய பேச்சுக்கள் சமூக வலைதளங்களில் வைரல் ஆகி வருகிறது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி விஜய் அவர்களை பார்த்தீங்கன்னா, என்னடா தம்பி இப்படி பண்ணிட்டே கை கட்டிட்டு போய் எடப்பாடிக்கலாமா பயப்படுறது அப்படிங்கிற மாதிரி விஜய் அவர்களை பேசியிருந்தாரு. ஸோ அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா சீமான் அவர்களை பயங்கரமாக வச்சு சோசியல் மீடியாவில் கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ மேலும் சீமான் அவர்கள் இந்த மாதிரி கூறியிருக்கிறதுக்கு அஜித் ரசிகர்கள் என்ன மாதிரி ரியாக்ஷன் காமிக்க போறாங்கன்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். மேலும் சீமானுடைய இந்த கருத்துக்கு உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் தகவல் பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது போன்ற பல தகவல்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.